ஹலோ காய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வணக்கம் எல்லாத்துக்கும். ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து கவர் சாங் செய்கிறது, எப்படி வந்து சொந்த பாட்டு க்ரியேட் பண்ணுறதை பற்றி நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு ஒன்றும் தேவையில்லை, யூஸ் மொபைல் ஃபோன் தான். ஒரு மொபைல் ஃபோனும் அப்புறம் ஜஸ்ட் ஹெட்செட் இயர்ஃபோன், அதுக்கப்புறம் இந்த ரெண்டு இருந்தாலே நீங்கள் வந்து ஒரு பாட்டு செய்யலாம். அப்புறம் ஜஸ்ட் அந்த இந்த ரெண்டு பொருட்கள், அதுக்கப்புறம் ஆப்ஸ் அதாவது என்ன ஆப்ஸ்னால் என்ட்ராக் 9 ஸ்டூடியோ. ஜஸ்ட் பேசிக்காக நம்ம அதை சொல்லித்தரேன். ஸோ நார்மலாக நீங்கள் பாட்டு செய்யலாம் இல்லை. ஓகே, கவர் சாங்காக இருந்தால் சரி எல்லாத்தையும் கேஸ். அப்புறம் உங்ககிட்ட வந்து மைக் கொண்டேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸோ அது வந்து தனியாக வந்து ஆடியோ அடாப்டர்ன்னு தனியாக இருக்கும். அது நான் சொன்னேன் வந்து ஆடியோ அடாப்டர் இதுதான். இது வந்து துசா மொபைலில் ஒன்று வந்து ஹெட்ஃபோன், ஒன்று வந்து மைக் கொண்டே. ஸோ இது வந்து பிளக் பண்ணி நீங்கள் வந்து மொபைலில் பிளக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மைக் கொண்டேஸ் லிங்க் எல்லாமே நான் கேஸ் வீடியோக்குள்ளே போர் கட்டியும் மறக்காமல் கீழே நைட் ஸ்டார் ப்ரொடக்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பெல் பட்டன் அழுத்து மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ. அப்புறம் கீழே வேணால் கமெண்ட் கொடுங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிறீங்கன்னா எப்படி கவர் சாங் செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஆப்ஸ் யூஸ் பண்ணி தான். ஸோ நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் மூலிமா போய்ட்டு என்ட்ராக் 9 ஸ்டூடியோ சர்ச் பண்ணாலே உங்களுக்கு இந்த ஆப்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஆப்ஸ் மூலிமா தான் நம்ம வந்து சாங் செய்ய போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது தான். அண்ட் செகண்ட், நீங்கள் வந்து இந்த ஆப்ஸ்க்குள்ளே போகலாம். ப்ளே ஸ்டோர் மூலிமா போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுமாரி காட்டும், ஸ்டார்ட் யுவர் சாங், கிரியேட் அ பீட், கம்போஸ், ப்ளே கீபோர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் ஆடியோ தான் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக் வரும் உங்களுக்கு, ஒரு ட்ராக் அதாவது உங்கள் ஆடியோ வாக்கல் வச்சு நீங்கள் இது தான் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க. அப்புறம் எப்படி இதில் வந்து மியூசிக் ஆட் பண்ணுறத பற்றி பார்க்க போகிறீங்கன்னா இங்கே இந்த பட்டன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணிங்கன்னா இம்போர்ட் ஆடியோ ஃபைல்னு இருக்காட்டும். ஸோ நீங்கள் அந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்டோரேஜ்குள்ளே போகும். ஸோ நீங்கள் வந்து ஹோம் பட்டன் தட்டினீங்கன்னா உங்கள் சாங் வந்து இதில் சேவ் பண்ணியிருக்கீங்க. ஐ மீன் கராவுக்கே சாங், ஏதாச்சும் கராவுக்கே பீட்டோ, ஏதாச்சும் ஒரு பீட் இன்டர்னல் ஸ்டோரேஜ்னால் நீங்கள் வந்து அதில் போய் சர்ச் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். எஸ்டி கார்ட்னால் நான் வந்து என் மியூசிக் வந்து எஸ்டி கார்டில் தான் இருக்குது. ஸோ நான் வந்து புதுசாக போயிட்டு என் ஃபைல் மூலிமா மியூசிக் போகிறேன். ஸோ பீட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ராக் இருக்குது, அதாவது ஒன்று வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆடியோ. ஓகே, ஆடியோ. ஸோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் இயர்ஃபோன் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ப்ளக் பண்ணுங்கள். உங்கள் ஃபோனில் ப்ளக் பண்ணோடனே அதுக்கப்புறம் வந்து இயர்ஃபோன் வந்து காதில் போட்டுக்கோங்க, காதில் வந்து மியூசிக் ஓடும். ஓகே, ஸோ மியூசிக் உங்களுக்கு மியூசிக் விளங்கும், மியூசிக் கேட்டுக்கிட்டே நீங்கள் பாடலாம். ஸோ பாடணுன்னா நீங்கள் வந்து போய் அமைதியான இடத்துக்குல போய் பாடலாம். ஐ மீன் சத்தம் இல்லாத இடத்துல, ஐ மீன் நாய்ஸ் இல்லாத இடத்துல நீங்கள் போய் பாடலாம். ஏன்னா ஒரு நாய்ஸ் இல்லாமல் அப்போ பாட்டு இன்னும் கிளியராகணும் கேட்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடியோவில் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ரெக்கார்ட் பண்ண போகிறீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பட்டன் ரெக்கார்ட் பட்டன், அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுவோம். ஸோ எனக்கு வந்து மினுக்கு காட்டம் வேணாம். ஏன்னா உங்களுக்கு மினுக்கு காட்டம் வேணாமா? பின்ன ஏதாச்சும் உங்களுக்கு இந்த செக்ஷன் உங்கள் நீங்கள் பாட போகிறீங்கன்னா இங்கே வந்து இந்த எல்லோ பட்டன் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணானே அது கூடயே வரும். ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. நினைக்கிறேன் ஓகே, இந்த கட்டை நான் வந்து கட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து 2 செகண்டாக அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்ப்ளீஸ் தட்டிக்கோங்க. ஸ்ப்ளீஸ் தட்டிக்கிட்டு இதோ 2 செகண்ட் நீங்கள் இந்த செக்ஷன் உங்களுக்கு வேணானோ நீங்கள் வந்து அது வந்து 2 செகண்டாக கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து இந்தமாரி காட்டும். ஸோ நீங்கள் வந்து கட் செலெக்ஷன் இருக்கும், இது கட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்க, மினுக்கு கொண்டு போக போகிறீங்கன்னா. ஸோ இதில் வந்து மூவ் கிளிப்ஸ் மூவ் இது சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஆடியோ வந்து மினுக்கு கொண்டு போகலாம். ஓகே, ஃபுல்லாக மினுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஆடியோ அந்த செக்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அந்த மியூசிக் கேட்டுக்கிட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சத்யமா சாங் முகிந்தாவோட
நீங்கள் வந்து மியூசிக் சூஸ் பண்ண போகிறீங்கன்னா நான் காப்பிரைட்டாக போய்ட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை ரெக்கார்ட் பண்ண போகிறேன். என்னோட வாக்கில் நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம கேட்கலாம். I'll be back. ஸோ என்னோட மியூசிக் வந்து கொஞ்சம் மூவ் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த கிளிப் மூவ் கிளிப்ஸ் அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து மினுக்கு இது நாய்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து கட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ப்ளூ, இந்த ப்ளூ ஆப்ஷன் காட்டும். நம்ம வந்து மினுக்கு இந்த செக்ஷன் வேணும், இந்த ஏங்கிள் வேணாம்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டச் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணலாம். ஸோ கட் பண்ணிங்கன்னா ஓகே அது வந்து மூவ் ஆகிடும், டிலேட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து இந்த கிளிப் மூவ் பண்ண போகிறோம். அதாவது அந்த மியூசிக்கு தகுந்தாப்பிலே அது கரெக்டாக உட்கார வைக்கணும். ஸோ கொஞ்சம் கரெக்டாக மூவ் பண்ணிக்கணும் அந்த மியூசிக்கு தகுந்தாப்பிலே. ஓகே நீங்கள் வந்து இந்த எல்லோ பட்டன் ப்ளே பண்ண போகிறீங்கன்னா இந்த பட்டன், ஐ மீன் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பட்டனு. சாரி ஓகே இந்த பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம மியூசிக் கரெக்டாக உட்கார வச்சாச்சு. ஸோ கட் பண்ண பற்றி நான் முதல்ல சொல்லி கொடுத்துட்டேன் எப்படி கட் பண்ணுறது. நீங்கள் வந்து 2 செகண்டாக அந்த அந்த கிளிப்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் காட்டும். அண்ட் தென் வந்து நீங்கள் வந்து நோட் ட்ராக் வச்சு நீங்கள் பின்னாடி கோரஸாக பாடணுன்னா இந்த பட்டன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட் ஆடியோ ட்ராக் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அப்புறம் நிறையா ட்ராக் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு எத்தனை ட்ராக் வேணும்னா ஆட் பண்ணலாம், அப்படி வேணும்னா நீங்கள் வந்து கேன்சல் தட்டிக்கலாம். ஓகே நம்ம வந்து இப்போ பீட்ஸும் வோக்கல்ஸும் வச்சு செஞ்சிட்டோம். இப்போ வந்து வோக்கலில் வந்து எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். எஃபெக்ட்ஸ்னா இந்த செக்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து உங்கள் வோக்கல் வந்து உங்கள் வாய்ஸ் அது உங்கள் வாய்ஸ் ஆடியோ நீங்கள் வந்து ஏற்றலாம், மேலே இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேவா உங்கள் வாய்ஸ் உங்கள் மியூசிக்கோ அதுக்கோ தகுந்தாப்பிலே நீங்கள் வந்து ஏற்றிக்கலாம். கண்ணத்தில் ஓகே நான் வந்து எனக்கு ஒரு அளவுக்கு வச்சுக்கணும் நார்மலில். அண்ட் தென் வந்து எக்குவலைசர், எக்குவலைசர் பற்றி பார்ப்போம். எக்குவலைசர் இங்கே இருக்குது, இக்யூ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெபிள் பேஸ் எல்லாமே இருக்கும். ஓகே நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப யூஸ் பண்ணிக்க மாட்டேன், நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஆட் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு டச் ஹியர் டு ஆட் அன் எஃபெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதில் வந்து எல்லாமே கட்டும். அந்த எலோ மாரி கட்டுதான் அது நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். மீன் மந்த்லியாக வந்து 5 ரிங்கிட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவர்ப்னு ஆப்ஷன் நான் வந்து டெய்லி யூஸ் பண்ணுவேன். ஸோ ஓகே வந்து நம்மளோட மியூசிக் கேட்போம், பெட்டராக இருக்கணும். ஸோ என் சவுண்டு என்னோட வாய்ஸ் அவ்வளோ விளங்கலை, அதனால தான் நான் இன்க்ரீஸ் பண்ணேன். ஓகே பெட்டராக இருக்குது. லைக் பார்த்தீங்கன்னா உங்கள் வாய்ஸ் வந்து இன்னும் பெருசாக இருக்கும், இன்னும் இன்னும் வேகமாக விளங்கும். அப்படி நீங்கள் ரொம்ப மெதுவாக பாடிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இல்லை கம்ப்ரென்ஸ் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எக்கோ பின்னாடி எக்கோ கேட்கணும், அது யூஸ் பண்ண மாட்டேன். அப்போ கோரஸ் பின்னாடி கோரஸ் கொடுக்கும். ஸோ டெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ண ஆட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இந்த ப்ளஸ் பட்டன் செலக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பெட்டராக ஃபீல் பண்ணுறதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் நார்மலாக இந்த 2 தான் யூஸ் பண்ணுவேன். மியூசிக் வந்து பின்னாடி ரொம்ப லாங்காக இருக்குது.
நீங்கள் வந்து ஏதாச்சும் மிஸ்டேக்காக சீலாப்பாக ஏதாச்சும் ஒரு டிலேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம், உண்டோ உண்டோ பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து இப்படி நீங்கள் வந்து பின்னாடி வந்து கட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து மூவ் பண்ண போகிறீங்கன்னா அந்த கிளிப் இப்போதைக்கு மூவ் பண்ண முடியாது, இந்த மாரி தான் இருக்குது. நம்ம வந்து செலெக்ஷன் மோட் அவோட மோட்டு மாற்றணும், ஐ மீன் பேன் மோட், பேன் மோட், பேன் மோட் சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் நீங்கள் பாட போகிறீங்கன்னா ஃபுல்லாக பாடலாம். ஸோ இது என்னோட வேஸ்ட், என் தேவையும் இல்லை. ஸோ நான் வந்து கட் பண்ண போகிறேன். கட் பண்ண போகிறீங்கன்னா 3 செகண்டாக சூஸ் பண்ணிங்கன்னா இந்த எல்லோ பட்டன், இந்த எல்லோ பட்டன், ஓகே இந்த எல்லோட ஏரோ நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும். மியூசிக் இங்கே இருக்க இருக்கோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கணும்லா. அதுக்கப்புறம் வந்து 3 செகண்டாக கிளிக், 2 செகண்டாக கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி ஆப்ஷன் காட்டும். நீங்கள் வந்து கட் வந்து ஸ்ப்ளீஸ், ஸ்ப்ளீஸ் கட்னா இந்தமாரி கட் பண்ணிக்கோ. ஸோ நீங்கள் வந்து கட் செலெக்ஷன் தட்டிங்கன்னா இது டிலேட் ஆயிடும். அதுக்கப்புறம் இதுதான். அப்புறம் கைஸ் என்னோட மியூசிக் வீடியோ பார்க்காதவங்களா போய் பாருங்கள், கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். அப்புறம் என் சேனலில் போய் பாருங்கள், என்னோட வீடியோ இருக்கும், கவர் சாங், அப்புறம் என்னோட சொந்த பாட்டு பிடியாதே அழகேன்னு சொல்லி, அதுக்கப்புறம் நோ கவர் சாங் ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் போய் பார்க்காதவங்க போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. வாங்க கண்டினியூ பண்ணுவோம். எக்ஸ்போர்ட் பண்ணுறத பற்றி பார்ப்போம். இந்த பட்டன் கிளிக் பண்ணிட்டு சேவ் சாங் எனக்கு எக்ஸ்போர்ட் அது கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்கள் சாங்கோட நேம் தட்டலாம், கிளிக் பண்ணலாம், டைட்டில் உங்கள் சாங்கோட டைட்டில். ஓகே இது வந்து நான் டெஸ்ட்னு வச்சுக்கிறேன். ஓகே உங்கள் ஃபைல் எதில் சேவ் பண்ண போகிறீங்கன்னா இதில் சூஸ் பண்ணிக்கலாம், இதில் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபைலில் நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எஸ்டி கார்டில் சேவ் பண்ண போகிறேன். அப்புறம் இது பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா என் மியூசிக் ஃபைலில் நான் சேவ் பண்ண போகிறேன், அதாவது என்னோடய மியூசிக்கில் சேவ் பண்ணிக்கோம். ஸோ ஓகே தட்டிங்கன்னா அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஏரோ இருக்குது, நீங்கள் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண போறீங்கன்னா ஆடியோ மிக்ஸ் டவுன் MP3 அந்த அந்த இது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கூட வைக்கலாம், உங்கள் குவாலிட்டி, உங்கள் சாங் குவாலிட்டி ஹையில் கூட வைக்கலாம். ஏன்னா ஒன்று நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம், ஹையில் வைக்கணும்னா பர்ச்சேஸ் இந்தமாரி காட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணோம் கேட் அவ்வளோதான். ஸோ நான் வந்து மீடியம், இப்போதைக்கு மீடியம். ஸோ நீங்கள் வந்து உங்ககிட்ட நீங்கள் இன்னும் பர்ச்சேஸ் பண்ணலைன்னா மீடியம் யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக, அவ்வளோதான் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் ஒக்கோன்னு தட்டினீங்கன்னா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சாங் வந்து ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் செஞ்ச சாங் வந்து மியூசிக்கில் சேஃப் ஆகுது, MP3 கொண்டு போய் நம்ம மியூசிக்கில் சேஃப் ஆகுது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சேஃப் ஆச்சு, நான் வந்து மியூசிக் வீடியோ கட்ஸில் போடுறேன். ஓகே வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ கண்டிப்பாக மறக்காம நைட் ஸ்டார் ப்ரொடக்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் வந்து கீழே கொடுங்க. அப்புறம் எல்லாருக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க, கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ, மேல் வர வீடியோ வந்து அப்டேட் கொடுப்பேன். வியூ சப்போர்ட் குளிகா ஓ கண்ணத்துல விலகுதடி, நீ சிறுக்கையில வலிதா நஞ்சுக்குள்ள கதரும் அடி, நீ அழகையில அழகு, நீ பிறந்தது அதிசயமா.